எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மளிகை கடை. அப்படி சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் என்ன மளிகை கடை தானே அப்படின்னு சொல்லி, நானும் அப்படி தாங்க நினச்சேன். இது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடையாது. அப்படி ஒன்று கொஞ்சம் யோசிச்சா இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஒன்று கொஞ்சம் யோசிச்சா உலகத்தில் இப்படி ஒரு கடை இருக்குமா அப்படின்னு என்னால் யோசிக்கவே முடியல. கும்பகோணம், அப்படியே கும்பகோணத்தை அப்படி பாருங்களேன், மகாமகம் குளம் அதெல்லாம் தெரியுதுல்ல, இதுதான் கும்பகோணம். இங்கேருந்து சென்னை ரூட், அதில் 48வது கிலோமீட்டரில் ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு மேம்பாலம் வரும் அங்கேருந்து, அதாவது 48வது கிலோமீட்டர்லேருந்து சேத்தியாத்தோப்பு ஒரு 15 கிலோமீட்டர் அவ்வளோதான். அப்படி தான் சொன்னாங்க, போர்டும் அப்படி தான் சொன்னிச்சு. அப்படி ரைட் எடுத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் போர்டு, மேலனி குழி அப்படின்னு சொல்கிறாங்க, குடிகாடுன்னு சொல்கிறாங்க இந்த இடம். அந்த மேம்பாலம் இருக்கிற இடம் வந்து பாப்பாக்குடி. அப்படி உள்ளே போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு தெருப்பூரா சண்முக விலாஸ் மளிகை அப்படின்னு சொல்லி ஒரு கடை. ரொம்ப எல்லாமே எளிமையாக இருக்கும், எங்கேயும் ஆடம்பரம் இருக்காது. நிறைய வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கும், கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், வேனு அப்படின்னு கிடக்கிறப்பே உங்களுக்கு இந்த இடத்துல எப்படிப்பா இப்படி ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி. கடையினுடைய டைமிங் என்ன தெரியுமாங்க, காலையில் 7 மணிலேருந்து 2:30 வரைக்கும் அப்போ ஒரு ஷிஃப்ட்டு, 2:30 8 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு. அப்போன்னா எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க, எவ்வளோ கூட்டம் வரும், உங்களால் நம்ப முடியுதா? நான் இப்பயும் சொல்கிறேங்க, கொஞ்சம் கிள்ளி பார்த்துட்டு தான் பேச வேண்டியிருக்கு. நிஜம், 45 வருஷமாக கடுமையாக உழைச்சிருக்கார் இந்த மனுஷன். இவர் தாங்க கந்தசாமி. அப்படியே மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கார், குடோன் ஸ்டாக்கு, அப்போ தான் என்னால் உடனே செய்ய முடியும், அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் அவர் அதுக்கு பதில் சொன்னார். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பில் போடுறதுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் இருக்குது, அங்கே எதுக்கு இருக்குது. அப்படியே கம்ப்யூட்டரில் அந்த பிள்ளைங்கள்லாம் ரோஸ் கலர் சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கும், அப்படியே ஐடி பிள்ளைங்க மாதிரியே இருக்கும். அங்கே ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் இருக்கிற அவ்வளோ மளிகை ஜாமானும் இருக்கும், அதை பார்த்து எழுதலாம். அதிகமாக கல்யாண ஜாமான் தாங்க இங்கே வந்து அதிகமாக வாங்குறாங்க, 1 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்களாம். அப்படியே அங்கேயே உட்காந்து எழுதுகிறாங்க, அப்படியே குடும்பமாக உட்காந்து விவாதம் பண்ணி எல்லாம் எழுதுகிறாங்க. எழுதிட்டு பணத்தை கட்டிட்டு அந்த ரோக்கா கொண்டாந்து இங்கே கொடுத்தாச்சுன்னா, இங்கே ஒரு 10 பிள்ளைங்கங்க, அவங்களும் கீழே ஒவ்வொருத்தருக்கும் கீழே ஒரு 5-6 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்படியே அந்த பில்லு போணுச்சுன்னா அந்த குடோனில் போய் அப்படியே ஜாமானை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜாமான்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கந்தசாமி சார் இப்படி தான் சொன்னார், மகாராஷ்டிராலேருந்து நமக்கு தோரம் பருப்பும் கடலை பருப்பும் வருது சார், குஜராத்லேருந்து தான் சீரகம் சோம்பு பச்சை நிலக்கல்ல வரைக்கும் நம்ம அங்கேருந்து தான் வாங்குகிறோம் சார், மத்திய பிரதேசத்துலேருந்து வருது சார் பூண்டு அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல, ஆமாங்க பெரிய கண்டெய்னர்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரர் இருந்தாலும் டைரெக்டாக இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இப்போ குஜராத்லேருந்து வாங்கினாலும் ரெடி கேஷ் கொடுத்தான் வாங்குவாராம், மீடியேட்டர் இருக்காதான், அதனால சீப்பாக கொடுக்குறாரு, நியாயமாக இருக்கார், சுத்தமாக இருக்குது. இந்த குடோனை பற்றி நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அப்படியே அந்த மளிகை கடை குடோனுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அழுக்காக இருக்குங்க, இங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா வந்து இறங்குறதும் போகிறதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பில்லு போட்டுக்கிட்டே இருக்காங்க, பறந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த கேஷ் கவுண்டரு, இங்கே ஒரு 10 பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க, இங்கேயும் பணம் வாங்குவாங்க, இது ஒரு எக்ஸ்பிரஸ் கவுண்டர் அப்படின்னு தான் அவர் சொன்னார், இங்கேயும் பில் பண்ணுவாங்க. இந்த பில்லெல்லாம் போக போக அந்த ரோக்காலெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து இங்கே கொண்டாந்து அப்படியே கூறு கூறாக அப்படியே மணல் திட்டு மாதிரி கொண்டாந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அங்கே உட்காந்து செக் பண்ணுது இந்த பிள்ளைங்கள்லாம், குணசேகரன் இருக்கீங்களா, பாக்கியலட்சுமி இருக்கீங்களா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படியே செக் பண்ணி அப்படி கொடுக்க, டூ வீலரில் வேனில் ஆட்டோவில், இங்கே பாருங்கள் இந்த ஆட்டோக்காரரை போட்டுட்டு தூங்கியே போயிட்டாருன்னு பாருங்கள் எத்தனை மணிக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் கந்தசாமி சார்கிட்ட கேட்டேன், சார் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வருமா நமக்கு அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இது மாதிரி இதை நோக்கி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களா அப்படின்னு. சார் அது மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ணலை சார், அது பாட்டுக்கு எல்லாம் நடந்துச்சு, நான் அதற்கான எல்லா வழிகளையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான். முகூர்த்த நாள்லாம் காலைல 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்க சார், தம்பிகளா இந்த பாத்ரூமை திறந்து விடுங்க, இது மாதிரி தான் நான் யோசித்தேனே தவிர வேற ஒன்றும் பெருசாக யோசிக்கலை. டைரெக்டாக மட்டும் வந்து வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க, இங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட 5-6 பிள்ளைங்க
ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கு, வாட்ஸ்அப்பில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, ஃபோனில் நேர்லேயும் ஆர்டர் பண்ணுறாங்க, அதற்கப்புறம் அவங்க ஒரு பில் பண்ணுறாங்க, அங்கேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறார் இந்த பெரியவர் தான். இவங்களுக்கு ஒரு 10-15 டெலிவரி வேன் இருக்குது, அந்த டிரைவருக்கெல்லாம் அதை பிளான் பண்ணி இவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க, இப்போ வாங்க இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது ஹோல்சேலுங்க, இந்த குடோனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே, அது நெய்யாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் டைரெக்டாக கம்பெனிலேருந்து இங்கே கண்டெய்னரில் கொண்டாந்து இறக்குறாங்கங்க. இங்கே தான் அப்படி பாருங்களேன், இங்கேயும் பில்லெல்லாம் இது தனியாக பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைக்காரங்களுக்குன்னு. இதுக்கும் டோர் டெலிவரி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இடம் எனக்கு மட்டும் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த கடை கிடச்சிருந்துச்சுன்னா கிழிச்சு எடுத்துருவேன், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி இந்த மனுஷன் நினைக்கலைங்க, எல்லாரும் என் இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு 45 வருஷத்துக்கு முன்னாடி நம்பியிருக்காருங்க. ஏன்னா பை 2 கெட் 1 இப்படி தான் நம்ம காதிலேயே வாங்குகிறோம், ஆஃபர் இருக்கா, கூப்பன் இருக்கா, இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் தரம் விலை நியாயமாக இருந்தால் வருவாங்கன்னு 45 வருஷமாக ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. எவ்வளவோ இடத்துக்கு டூர் போகிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம், 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம், 45 வருஷமாக நீங்கள் கண் கூட அந்த வெற்றியை நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் MBA ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட போய் பாருங்கள் இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கந்தசாமி சாருக்கு 2 பிள்ளைங்க, பெரிய பையன் வந்து MBA படிச்சுட்டு வந்திருக்கிறாப்புல, சின்ன பையனை டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இதற்கு அப்பாவுக்கு அப்படியே உறுதுணையாக இருக்காங்க. இருக்கிற அவ்வளோ கிரெடிட் கார்டு எல்லா டெக்னாலஜியும் உடனே உள்ளே கொண்டாந்துடுறாங்க. கந்தசாமி சாரோட பெரிய பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சார் நம்ம எப்படி சார் போயிட்டுருக்கு அப்படின்னு. எங்கள் அப்பா நிறைய பண்ணி வச்சுட்டாங்கங்க, அது பூரா டெக்னாலஜியாக நான் மாற்றிட்டுருக்கேன் அவ்வளோதானே தவிர எல்லாமே எங்கள் அப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சந்தோஷமாக சொல்கிறாரு. சின்ன பையன்கிட்ட கேட்டேன், நம்ம எது வரைக்கும் சப்ளை பண்ணுறோன்னு. அது என்ன சார், இந்த பக்கம் கடலூர், சிதம்பரம் அங்கே வரைக்கும் வந்துடும். ஏன் சார், உங்கள் தஞ்சாவூருக்கே நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறோம் சார் ஜாமா அப்படின்னாரு. எங்கேருந்து எங்கெங்க யோசிக்க முடியுதா, இந்த வெற்றிக்குள்ளே அப்படி என்ன ரகசியம் இருக்குது. எவ்வளவோ ஊருக்கு நம்ம போகிறோம், ஒரு நாள் பிளான் பண்ணுங்க, என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு கூட போய் பார்க்கலாம், இல்லை இதுக்காகவே போகலாம். ஏன்னா கந்தசாமி சார்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் மளிகை கடை வைக்கணுன்னா சொல்லி கொடுப்பீங்களான்னு. அவசியம் சொல்லித்தரேன், 1 மாதம் தங்கியிருந்து கற்றுக்க சொல்லுங்கள், இதை விட எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் குறையலைங்க. எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. மனசு இருக்குல்ல, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது, இந்த மணப்பாறை மாடு கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் மருத காசி இவருக்காகவே இந்த லைனை எழுதியிருக்காருங்க, கேளுங்களேன். உண்மையாக உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நிச்சயமா எல்லா நன்மையும் இவருக்கு கூடி வருங்க. இந்த பிஸ்னஸ் உலகத்துல இருக்கிற எல்லா ஆஃபரு டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு புதுசா குக்கிராமத்துல ஜெயிச்சிருக்கிற நம்ம கந்தசாமி சார் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றிங்க.